இங்க வீட்டுல இருந்துட்டே நாங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கேட்வால் நாலு கேட்வால் அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கிறோம். அப்புறம் இதுல என்ன சௌகரியம்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணி வேணுனாலும் நம்ம வச்சு விட்டுக்கலாம், 10 நிமிஷம் தண்ணி விடணுனாலும் விட்டுக்கலாம். நம்ம தண்ணி கட்டுற வேலை, ஆள் கூலி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது. நான் வந்துங்க தாளவாடி மாதள்ளி ராஜுங்க, இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு 10-15 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மொபிடெக் மூலியமாக நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வால்வு மாட்டியிருக்கிறேங்க. நம்ம நண்பரெல்லாம் மாட்டியிருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்து சரி சௌகரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொல்லி நானும் வந்து மாட்டினுங்க. இதுக்கு முன்னாடி நேரடியாக காட்டுக்கு வந்து வால்வு வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா திருப்பணும். இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வால்வுன்னா 2 வால்வு வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மணி நேரம் அது பாட்டுக்கு அது ஓடிக்கு தண்ணி. அப்புறம் இதில் என்ன சௌகரியம்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணி வேணுனாலும் நம்ம வச்சு விட்டுக்கலாம், 10 நிமிஷம் தண்ணி விடணுன்னாலும் விட்டுக்கலாம். முதல்ல இருந்ததுக்கு இது சௌகரியமாக இருக்குது. மற்ற வேறு வேலைகளை நாம் பார்க்கலாம். ஆள் தேவையில்லை. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கம்மியாக தண்ணி விடணுன்னாலும் ஆள் வந்து இங்கே வந்து திருப்ப வேண்டியதில்லை. அப்புறம் நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி 1 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து கேட்டு வால் திருப்பிட்டு இருந்தோம். மோட்டர் ஆஃப் பண்ண முடியாது, அதே நேரத்தில் தண்ணி கட்டி ஆகணும். அந்த டைமில் நைட்லலாம் வந்து நாங்கள் கேட் வால் மாற்றிட்டு இருந்தோம். இப்போ இவங்க வந்தது இது போட்டதுக்கப்புறம் பரவாயில்ல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம தண்ணி கட்டுற வேலை, ஆள் கூலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சமாகுது. நம்மளே எல்லாம் எந்த வால்வு பாயுது, என்ன ப்ரெஷர் பாயுது எல்லாமே பார்த்துக்கலாம். தொட்டியில் தண்ணி எவ்வளோ இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம மொபைல் மூலியமாகவே பார்த்துக்கலாம். சப்போஸ் ஒரு நாள் ஊருக்கு போகணுன்னா கூட 10 ஏக்கராவுக்கு 2 மணி நேரம் வச்சுட்டு போட்டோன்னா ஒரு 20 மணி நேரம் ஓடிக்கு. நம்ம வீட்டில் இருந்துங்க அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் தோட்டத்தில் வேறு இன்னொரு தோட்டம் இருக்குதுங்க. அப்புறம் அங்கேயும் இதே மாதிரி தான் மொபிடெக்கில் பண்ணிக்கிறேங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிருக்கிறவங்க டெய்லி போக வேண்டியதில்லை. இங்கே வீட்டில் இருந்துகிட்டே நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 கேட்வால் 4 கேட்வால் அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கிறோம். ஏதோ ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா ஃபீல்டு விசிட் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம். ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஃபீல்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, சௌகரியமாக இருக்குது. அப்புறம் கிராப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணினா 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் தண்ணினா ஒரே முட்டை ஒரு 3 நாளைக்கு 3 மணி நேரம் கொடுக்கறத விட 2 நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு மணி நேரம் கொடுக்குற போது கிராப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பூரா காய்கறி பயிர் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் விட்டு 1 நாள் 1 மணி நேரம் கொடுக்குற போது இன்னும் கொஞ்சம் பயிரெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வர்றதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இன்னொரு இது என்னென்னா நம்ம சைடு கேட்வாலில் வந்து எல்லா ஆளுக்கும் தெரியாது, ஒருத்தர் இந்த கேட்வால் மாற்றணும் அது மாற்றணும்ன்ட்டு. இது நம்ம மொபைல்லே மாற்றிக்கிறதுனால அதை அந்த பயப்பட வேண்டியதில்லை. கேட்வால் வந்து மாற்றி முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு ஃபீல்டுக்கு சொல்லுவோம், அவங்க ஒரு ஃபீல்டுக்கு மாற்றி அடைச்சிருவாங்க. இப்போ வந்து அந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நம்ம மொபைலே பார்த்துக்கிறதுனால அது ஒரு பெரிய சௌகரியம் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.